பாருங்க இன்றைக்கி நம்ம ஒரு கட்லெட் பண்ணியிருக்கோம் எதை வச்சு ரைஸ் ஸோ ரைஸ் கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட ஈவினிங்கில் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வீட்டுக்கு யாராவது வந்துவிட்டால் கூட டக்குன்னு நீங்கள் பண்ணலாம் ரெண்டு விதமாக பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அரிசி எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் எப்படி குழக்கட்ட மாவுக்கு ஊற வைப்போமோ அந்த மாதிரி ஊற வச்சதை மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும் சரிங்களா அதை அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பாண்டியில் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கோம் சீரகம் நல்லா பொரியும் அது வந்து பொரியறது தான் அந்த டேஸ்ட்டை கொடுக்கும் சரிங்களா சீரகம் பொறிஞ்ச உடனே எப்போ போல் நம்ம என்ன பண்ணுன்றோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து அந்த வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கோங்க சரிங்களா பூண்டு கம்மியாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க இது மிளகு பொடி சரிங்களா வரிசையாக நான் தனித்தனியாக போடுறேன் நல்லா பார்த்துக்கோங்க சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகு பொடி அப்புறம் நறுக்கிய வெங்காயம் பொடிப்படியாக நறுக்கணும் வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம் நறுக்கியிருக்கேன் நான் சரிங்களா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரணும் அது வேகணும் அதாவது என்ன பண்ணுறது வதக்கணும்னு சொல்லுவாள் அந்த மாதிரி வதக்கணும் இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டோம் சரிங்களா இப்போ அந்த இஞ்சி பூண்டு வே பேஸ்ட்டு வதங்கணும் அந்த வாசனை போனோம் ராஸ்மெல் வெங்காயமும் வதங்கணும் இப்படி வதங்கிடுத்துனா நம்ம என்ன பண்ணணும் ஏற்கனவே நம்ம அரிசியை வந்து அரைச்சி வச்சுருக்கோமா அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒன்று கொஞ்சம் மிளகு பொடி போட்டிருக்கேன் அப்போ கொஞ்சம் காரப்பொடி போட்டிருக்கேன் ஏன்னா அந்த மிளகு வந்து உடம்புக்கு நல்லது அதனால் இப்போ பாருங்கள் என்ன காமிச்சேன் நம்ம அரிசி ஊற வச்ச அரிசியை நைஸாக அரைச்சதை ஓரளவுக்கு திக்காக கரைச்சி வச்சின்னு இந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுட்டால் அது கெட்டியாக நன்னாக வரும் அப்படி சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தனியாக தண்ணி தாஸ்தியாக கலந்துட்டால் பயப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கலறினீங்கன்னா கெட்டியாயிடும் அப்படி ரொம்ப தண்ணியாக இருக்குது எனக்கு தட்ட முடியலன்னாலும் நான் ஐடியா கொடுக்குறேன் கொஞ்சம் அரிசி மாவோ ரவையோ கலந்துக்கோங்க சரிங்களா கரெக்டான தண்ணி போட்டால் இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் இப்படி கெட்டியாக வந்துடுதுனாலே நம்மளோடது ரெடியாக எடுத்துன்னு அர்த்தம் இதை கொஞ்சம் ஆற வைக்கணும் நீங்கள் ஆற வச்சாதான் நமக்கு தேவையான கட்லட் கட்ட மு க தட்ட முடியும் சரிங்களா இப்போ அதுக்கு மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முருங்கைக்கீரை கொத்தமல்லி நீங்கள் என்ன கீரை கிடைக்கிறதோ எல்லாம் போடலாம் இதில் ஏன்னா அதை பிடிப்பொடியாக நறுக்கி போட்டீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு பட்டாணி போட்டிருக்கேன் பச்சை பட்டாணி இதெல்லாம் ஆறின ஒன்று அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி இப்படி தண்ணியை தொட்டுட்டு கையில் உருண்டை பிடிச்சா பிடிக்க வந்துடும் இந்த பாருங்கள் தான் இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அதை தட்டுங்க இதை தட்டினதை என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு அந்த மாவில் துவைச்சிட்டு இந்த கார்ன்ஃப்ஃபிளெக்ஸை நல்லா நைஸாக பொடி பண்ணதில் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு எடுத்து வச்சோன்னா நம்ம சுவையான ரைஸ் கட்லெட் ரெடி ஆகிடும் இதில் வந்து நீங்கள் இன்னும் கேட்டால் வெஜிடபுள்ஸ் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எம்மியாக இருந்தது முறுமுறுன்னு இருந்தது டேஸ்ட்டும் பிரமாதமாக இருந்தது சாப்பிட்றதுக்கு குழந்தையிலேருந்து பெரியவாள் வரைக்கும் ஈஸியாக இருந்தது சரிங்களா அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சும்மா டூ மினிட்ஸில் பண்ணிடலாம் ஆனால் வெரைட்டியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃபீட்பேக் கொடுக்க மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்